வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் 23 பாடம் இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறது 6th லெசன் அணுக்கரு இயற்பியல், பேஜ் நம்பர் 74. இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 86 எடுத்துக்கோங்க. ரோமன் லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடு. ஃபஸ்ட்டு கொஸ்டின், மனிதனால் உருவாக்கப்பட்ட கதிரியக்கம் டேஸ் என கருதப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் இ, ஆ மற்றும் இ. செகண்ட் கொஸ்டின், கதிரியக்கத்தின் அழகு டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, இவை அனைத்தும். தேர்ட் கொஸ்டின், செயற்கை கதிரியக்கத்தினை கண்டறிந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஐரிஸ் கியூரி, ஐரின் கியூரி. ஃபோர்த் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த வினையில் சேய் உட்கருவின் நிறை எண் மாறாமல் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 2 மற்றும் 3 சரி. ஃபிஃப்த் கொஸ்டின், புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படும் கதிரியக்க ஐசோடோப் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, ரேடியோ கோபால்ட். அடுத்தது 6th கொஸ்டின், காமா கதிர்கள் அபாயகரமானது, காரணம் அவை. ஆன்சர் ஆப்ஷன் இ, மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். 7th கொஸ்டின், காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் இ, காரியம். 8th கொஸ்டின், கீழ்கண்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை. ஆன்சர் ஆப்ஷன் இ, 3 மற்றும் 4 சரி. 9th கொஸ்டின், புரோட்டோன் புரோட்டோ தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஆப்ஷன் இ, அணுக்கரு இணைவு. 10th கொஸ்டின், அணுக்கரு சிதைவு வினையில் 6X12 ஆல்ஃபா சிதைவு கிவ்ஸ் ஆல்ஃபா சிதைவு ZYA எனில் ஏ மற்றும் ஜெட்டின் மதிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 8.4. 11th கொஸ்டின், காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கல்பாக்கம். அடுத்தது 12th கொஸ்டின், கீழ்கண்ட எந்த கூற்று அல்லது கூற்றுகள் சரியானவை. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 1 மற்றும் 2 சரி. அடுத்தது ரோமன் லெட்டர் 2, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ராட்ஜன் என்பது ஒரு வினாடியில் நிகழும் டேஸ் சிதைவுக்கு சமமாகும். ஆன்சர் 2.58 × 10⁻⁴ கூலும் பை கிலோகிராம். செகண்ட் கொஸ்டின், பாசிட்ரான் என்பது ஒரு டேஸ். ஆன்சர் எலக்ட்ரானின் எதிர்த்துகள். தேர்ட் கொஸ்டின், இரத்த சோகையை குணப்படுத்தும் ஐசோடோப் டேஸ். ஆன்சர் இரும்பு, 59. ஃபோர்த் கொஸ்டின், ICRP என்பதன் விரிவாக்கம். ஆன்சர் இன்டர்நேஷ்னல் கமிஷன் ரேடியோலாஜிக்கல் ப்ரொடக்ஷன். ஃபிஃப்த் கொஸ்டின், மனித உடலின் மேல் படுகின்ற கதிரியக்கத்தின் அளவினை கண்டறிய உதவுவது டேஸ். ஆன்சர் டோசிமீட்டர். 6th கொஸ்டின், டேஸ் அதிக ஊடுருவு திறன் கொண்டவை. ஆன்சர் காமா கதிர்கள். 7th கொஸ்டின், ZYA கிவ்ஸ் Z+1YA+X எனில் எக்ஸின் மதிப்பு எக்ஸ் என்பது டேஸ். ஆன்சர் பீட்டா துகள். அடுத்தது 8th கொஸ்டின், ZXA gives ZYA இந்த வினை டேஸ் சிதைவிற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது. ஆன்சர் காமா. 9th கொஸ்டின், ஒவ்வொரு அணுக்கரு இணைவு வினையிலும் வெளியாகும் சராசரி ஆற்றல் டேஸ் ஜூல். ஆன்சர் 3.814 × 10⁻½. அடுத்தது 10th கொஸ்டின், அணுக்கரு இணைவு வினை நடைபெறும் உயர் வெப்பநிலையானது டேஸ் கே என்ற அளவில் இருக்கும். ஆன்சர் 10⁷ முதல் 10⁹ என்ற. 11th கொஸ்டின், வேளாண் பொருட்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும் கதிரியக்க ஐசோடோப் டேஸ். ஆன்சர் P32. 12th கொஸ்டின், கதிரியக்க பாதிப்பின் அளவானது 100 R என்ற அளவில் உள்ள போது அது டேஸை உண்டாக்கும். ஆன்சர் இரத்த புற்றுநோய். அடுத்தது ரோமன் லெட்டர் 3, பொறுத்துக. அதில் ஃபர்ஸ்ட் 1, ABARC. ஆன்சர் மும்பை. ஆ, இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம். ஆன்சர் தாராபூர். இ, IGCAR. ஆன்சர் கல்பாக்கம். இ, இந்தியாவின் முதல் அணுக்கரு உலை. ஆன்சர் அப்சரா. செகண்ட் 1, அதில் ஆ, எரிபொருள். ஆன்சர் யுரேனியம். ஆ, தனிப்பான். ஆன்சர் கனநீர்.
ஈ குளிர்விப்பான். ஆன்சர் காட்மியம் கலிகள். தடுப்புரை ஆன்சர் காரியம். அடுத்தது தேர்ட் ஒன் ஆ சாடி பஜன். ஆன்சர் இடப்பெயர்ச்சி விதி. ஆ ஐரின் கியூரி. ஆன்சர் செயற்கை கதிரியக்கம். இ ஹென்றி பெக்கொரல். ஆன்சர் இயற்கை கதிரியக்கம். இ ஹென்றி ஐன்ஸ்டீன். ஆன்சர் நிறை ஆற்றல் சமன்பாடு. அடுத்தது ஃபோர்த் ஒன் ஆ கட்டுப்பாடற்ற தொடர்வினை. ஆன்சர் அணுகுண்டு. ஆ வளமை பொருட்கள். ஆன்சர் உற்பத்தி உலை. இ கட்டுப்பாடான தொடர்வினை. ஆன்சர் அணுக்கரு உலை. இ இணைவு வினை. ஆன்சர் ஹைட்ரஜன் குண்டு. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் அதில் ஆ சிஓ சிக்ஸ்டி. ஆன்சர் இரத்த சோகை. ஐ 131. ஆன்சர் தைராய்ட் நோய். இ என்ஏ 24. ஆன்சர் இரத்தத்தின் செயல்பாடு. இ சி 14. ஆன்சர் படிமங்களின் வயது. அடுத்தது ரோமன் லெட்டர் 4 சரியா தவறா. தவறு எனில் கூச்சினை திருத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புளூட்டேனியம் 239 பிளவுக்கு உட்படும் பொருளாகும். ஆன்சர் சரி. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் அணு எண் 83 மேல் பெற்றுள்ள தனிமங்கள் அணுக்கரு இணைவிற்கு உட்படும். ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில் அணு எண் 83 மேல் பெற்றுள்ள தனிமங்கள் தன்னிச்சையாக கதிரியக்கங்களை வெளியிடும் திறன் கொண்டவை. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் அணுக்கரு இணைவு என்பது அணுக்கரு பிளவினை விட அபாயகரமானது ஆகும். ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின் அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் 238 எரிபொருளாக பயன்படுகிறது. ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில் அணுக்கரு உலையில் எரிபொருளாக இயற்கையில் கிடைக்கும் யுரேனியம் 235 எரிபொருளாக பயன்படுகிறது. ஃபிஃப்த் கொஸ்டின் அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லை எனில் அது அணுகுண்டாக செயல்படும். ஆன்சர் தவறு. இதுக்கான சரியான பதில் அணுக்கரு உலையில் தனிப்பான்கள் இல்லையெனில் அது அணுகுண்டாக செயல்படாது. சிக்ஸ்த் கொஸ்டின் அணுக்கரு பிளவின் போது ஒரு பிளவில் சராசரியாக 2 அல்லது 3 நியூட்ரான்கள் உற்பத்தியாகும். ஆன்சர் சரி. அடுத்தது செவன்த் ஒன் ஐன்ஸ்டீன் நிறை ஆற்றல் சமன்பாடு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு இணைவு ஆகியவற்றில் பயன்படுகிறது. ஆன்சர் சரி. அடுத்தது ரோமன் லெட்டர் 5 கீழ்கண்டவற்றை சரியான வரிசையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊடுருவு திறனின் அடிப்படையில் இறங்கு வரிசையில் எழுதுக. ஆல்பா கதிர்கள், பீட்டா கதிர்கள், காமா கதிர்கள், காஸ்மிக் கதிர்கள். இதுக்கான இறங்கு வரிசை வந்து ஃபர்ஸ்ட் ஒன் காமா கதிர்கள், செகண்ட் பீட்டா கதிர்கள் அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஆல்ஃபா கதிர்கள், ஃபோர்த் காமா கதிர்கள். அடுத்தது செகண்ட் கொஸ்டின் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் அணுக்கரு உலை, கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம், ரேடியம் கண்டுபிடிப்பு. இதுக்கான சரியான வரிசை வந்து ஃபர்ஸ்ட் கதிரியக்கம் 1896, அடுத்தது ரெண்டாவது வந்து ரேடியம் கண்டுபிடிப்பு 1898, அடுத்தது மூணாவது செயற்கை கதிரியக்கம் 1934, அடுத்தது ஃபோர்த் அணுக்கரு உலை ஆன்சர் 1942. அடுத்தது ரோமன் லெட்டர் 6 தொடர்பு படுத்தி விடை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் தன்னிச்சையான உமிழ்வு இயற்கை கதிரியக்கம், தூண்டப்பட்ட உமிழ்வு டேஸ் ஆன்சர் செயற்கை கதிரியக்கம். செகண்ட் ஒன் அணுக்கரு இணைவு உயர் வெப்பநிலை அணுக்கரு பிளவு டேஸ் ஆன்சர் அறை வெப்பநிலை. தேர்ட் கொஸ்டின் வேளாண் விளைச்சல் அதிகரிப்பு ரேடியோ பாஸ்பரஸ் இதயத்தின் சீரான செயல்பாடு டேஸ் ஆன்சர் ரேடியோ சோடியம். ஃபோர்த் ஒன் மின்புலத்தால் விளக்கம் ஆல்ஃபா கதிர் சுழி விளக்கம் டேஸ் ஆன்சர் காமா கதிர். அடுத்தது ரோமன் லெட்டர் 8 பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. பின் வருவனவற்றுள் எது சரியான தெரிவோ அதனை தெரிவு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஒரு நியூட்ரான் யூ 235 மீது மோதி பேரியம் மற்றும் கிப்டான் என 2 துகள்களை உருவாக்குகிறது. காரணம் யூ 236 பிளவுக்குட்படும் பொருளாகும். ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ. கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். செகண்ட் கொஸ்டின் கூற்று பீட்டா சிதைவின் போது நியூரான் எண்ணிக்கையின் 1 குறைகிறது. காரணம் பீட்டா சிதைவின் போது
அணு எண் ஒன்று அதிகரிக்கிறது? செகண்ட் ஒனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ, கூற்று தவறானது ஆனால் காரணம் சரியானது. அடுத்தது தேர்ட் கொஸ்டின், கூற்று அணுக்கரு இணைவிற்கு உயர் வெப்பநிலை தேவை, காரணம் அணுக்கரு இணைவில் அணுக்கருக்கள் இணையும் போது ஆற்றலை உமிழ்கிறது. தேர்ட் ஒனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், கூற்று கட்டுப்படுத்தும் கழிகள் என்பவை நியூட்ரான்களை உட்கவரும் கழிகள் ஆகும், காரணம் அணுக்கரு பிளவு வினையை நிலைநிறுத்துவதற்காக கட்டுப்படுத்தும் கழிகள் பயன்படுகின்றன. ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.